ஆதி டிவி நேயர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துங்கள் அருகில் இருக்கும் பெல்பட்டனை கிளிக் செய்தால் நாங்கள் போடும் பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் தொடர்ந்து இணைந்திருங்கள் மங்களகரமான பிளவு வருடம் ஏப்ரல் பதினான்காம் தேதியன்று புதன்கிழமை பிறக்கிறது இந்த பிளவு வருடத்தில் குரு பகவான் முதலில் கும்பராசியில் அதிசாரமாக பயணித்து பின்னர் மகர ராசிக்கு வந்து மீண்டும் கும்பம் மீன ராசிகளில் பயணம் செய்கிறார் சனி பகவான் மகர ராசியிலும் ராகு ரிஷப ராசியிலும் கேது விருச்சிக ராசியிலும் பயணம் செய்கிறார் குரு பகவான் அதிசாரமாக ராசியில் பயணம் செய்கிறார் செப்டம்பர் பதினான்காம் தேதியன்று வக்ரகதியில் கும்பராசியில் இருந்து மகர ராசிக்கு திரும்புகிறார் நவம்பர் பதினோராம் தேதி குரு நேர்கதியில் கும்பராசியில் பயணம் செய்கிறார் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மீனராசிக்கு பயணம் செய்கிறார் ராகு கேது பெயர்ச்சி ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரிஷபராசியில் இருந்து மேசராசிக்கும் கேது விருச்சிக ராசியில் இருந்து துலாம் ராசிக்கும் பயணம் செய்கிறார் சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் மகர ராசியில் பயணம் செய்கிறார் கலத்திரகாரகன் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்கிறார் நான்கில் சனி ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் யோகம்தான் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படாது ராகு உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டிலும் கேது இரண்டாம் வீட்டிலும் பயணம் செய்கிறார் வருடம் பிறக்கும் போது குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் பயணித்து உங்கள் ராசியை பார்க்கிறார் குருவின் பொன்னான பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் திருமண சுபகாரியங்கள் நடைபெறும் காதல் திருமணம் கைகூடி வரும் பெற்றோர்களின் ஆசியுடன் காதல் திருமணம் நடைபெறும் புதிய வீடு மனை வாங்கலாம் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு மேல் நவம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டிற்கு மீண்டும் வருவதால் தொழில் முதலீடுகளில் கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கலில் விழிப்புணர்வு அவசியம் யாரை நம்பியும் அதிகளவில் பணத்தை கடனாக கொடுக்க வேண்டாம் அதையும் மீறி கொடுத்தால் பணம் திரும்ப வராது நவம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் குரு பகவான் மீண்டும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கு பயணம் செய்யும் காலத்தில் தொழில் முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம் சிலருக்கு கூடுதல் சம்பளத்தில் புதிய வேலை கிடைக்கும் உங்கள் ராசியை சந்திரன் பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த ஆண்டு பிறப்பதால் சமயோஜிதமாக பேசி காரியம் சாதிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கணவர் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார் சுப நிகழ்ச்சிகளில் முதல் மரியாதை கிடைக்கும் கடினமான காரியங்களையும் எளிதாக முடிப்பீர்கள் விஐபிகளால் ஆதாயம் அடைவீர்கள் திருமணம் தள்ளிப் போனவர்களுக்கு கூடி வரும் துணிச்சலான முடிவுகள் எடுப்பீர்கள் கடன் பிரச்சனைகளுக்கு புதிய வழி பிறக்கும் பிள்ளைகளால் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும் மகளுக்கு நல்ல வரன் அமைவார் ஆன்மீக பெரியோரின் ஆசி தாயாருடன் கருத்து மோதல்கள் வரக்கூடும் நான்காம் வீட்டில் சனி தொடர்வதால் உடல்நலக் குறைவு ஏற்படலாம் செலவுகள் துரத்தும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் சித்திரை வைகாசி மாதங்களில் இரட்டிப்பு லாபம் உண்டு பழைய வேலையாட்கள் பங்குதாரர்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் திறமையை கண்டு மேலதிகாரி வியப்பார் சக ஊழியர்களின் சம்பள உயர்வுக்காக போராடுவீர்கள் ஆவணி கார்த்திகை மாதங்களில் பதவி உயர்வும் எதிர்பார்த்து இடமாற்றமும் கிடைக்கும் இந்த புத்தாண்டு எந்த வேலையையும் கொஞ்சம் அலைய வைத்து முடிக்க வைத்தாலும் முன்னேற்ற பாதையில் தடையின்றி செல்ல வைக்கும் பரிகாரம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை செவ்வாய்க்கிழமை சென்று வழிபட்டு வர நன்மைகள் நடைபெறும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்